நீலகிரி கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகோர மாவட்டங்களில் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மண் சிறுவு ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவையில் என்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகோர மாவட்டங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் இருபத்தி ஏழாம் தேதி நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் தேதி வரை தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதி மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது கர்நாடகா கேரளா லட்சத்தீவு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பிட்ட தேதிகளில் எச்சரிக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் கொண்டுள்ளது கடந்த மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் பதினாறு சென்டிமீட்டரும் நடுவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டரும் மழை இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க